அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா பற்றின இன்றைய ஒரு கதை. அவர் வந்து கலவையில் தங்கியிருந்தபோது நடந்த ஒரு விஷயம். ஸோ கலவையில் அவர் தங்கியிருக்கும்போது எல்லா டெவோட்டீஸும் வருவாங்க, அவரை பார்த்து அவரோட ஆசீர்வாதங்கள் வாங்கிறதுக்கு நிறைய கூட்டமாக வருவாங்க. அப்படி கூட்டமாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் அன்னைக்கு ஆச்சாரியால் ஒவ்வொருத்தருக்கா அவரோட அருளாசியை வழங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து கை கட்டிட்டு ஒரு கப்புள், ஒரு தம்பதியினர் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பெரியவா அவங்கள பார்த்து, அடடே பாலூர் கோபாலன் தானே, நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தே இல்லையா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரித்தபடி கேட்டிருக்காரு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னை பெரியவா ஞாபகம் வச்சு கேட்டதுனால அவருக்கும் அவர் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம் பண்ணி, ஆமாம் பெரியவா, ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் சொன்னபடி எல்லாம் நடக்கிறது, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சொல்கிறாரு. பெரியவா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிதி தேவோ பவ, நமக்கு வர கெஸ்ட்டு தான் நமக்கு தெய்வத்துக்கு சமம். அவங்களுக்கு உண்டான உணவு, உடை, தங்குற இடம் எல்லாமே நம்ம கவனிக்கணும். ஸோ இவர் என்ன, இந்த பாலூர் கோபாலன், இந்த கோபாலன் ஐயாவுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வரும்போது அவங்க வயலில் சரியான விளைச்சல் இல்லை, நிறைய பசுமாடு இறந்து போகுது, நிறைய வந்து பஞ்சம், நிறைய வந்து எல்லாமே ஏமாற்றமாக இருக்குது ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அப்போ பெரியவா வந்து, நீ தினம் ஒரு அதிதி, தினம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இல்லை தினம் ஒரு கெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒருத்தருக்காவது நீ வந்து உணவு அளி, மதியமோ இரவோ எப்போ முடியுமோ உணவு அளி, உனக்கு எல்லாமே சரியாயிடும் சொல்லி அமைச்சிருக்காரு. ஸோ இப்போ கோபாலன் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய நிலமெல்லாம் இப்போ செழிப்பாக எல்லா நெல் பயிர் எல்லாம் நல்லா வளையுது, பசுமாடுகள்லாம் நல்லபடியாக இருக்குது, எதுவும் சாகிறதில்ல, என்னோட கைக்கு தேவையான காசு வருது, இதுக்கெல்லாம் காரணம் அதிதி போஜனம்தான், தினமும் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் அனுகிரகத்தோடு நான் தினமும் வந்து உணவளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. அவங்க ஒய்ஃபும் அவங்க மனைவிக்கும் அதே நிலைமை தான், அவங்களும் வந்து ஆனந்த கண்ணீரில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ரொம்ப அவங்க மகிழ்ச்சியை தெரிவித்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. பெரியவா உடனே அவங்கள பார்த்து, பேஷ் பேஷ், ரொம்ப நல்லது, அதிதி போஜனம் விடாமல் பண்ணுறீங்கல்ல, அது போதும், எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இங்கே வந்துட்டிங்களே, அப்போ அங்கே யார் பண்ணுவா, யார் யாருக்கு கொடுப்பா உணவு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கோபாலன் ஐயாவுடைய ஒய்ஃப் சொல்கிறாரு, மனைவி சொல்கிறாங்க, இல்லை பெரியவா, நாங்கள் எங்கே போனாலும் இந்த போஜனம் சேவையை வந்து நிறுத்தாதிக்கு ஆள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுவோம், நாங்கள் இல்லைனாலும் அவங்க கண்டிப்பாக உணவளிப்பாங்க, இது தடங்களே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு வருஷமானு சொல்கிறாங்க. உடனே மகா சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க அதை இவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறத ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு, பிளெஸ் பண்ணுறாரு. இப்படி தான் வந்து இல்லாதவங்களுக்கு, ஏழைங்களுக்கு உணவளிக்கணும், யாருமே பசின்னு தூங்கக்கூடாது, அதிதி தேவோ பவ, அதிதி போஜனம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு குடும்பத்தாரும் யாராவது ஒருத்தருக்கு பசியாக இருக்கவங்களுக்கு உணவளிக்கணும், இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபேமிலியே வில் பி பிளெஸ்டு, யார் அந்த நல்ல காரியத்தை பண்ணுறாங்களோ அவங்க ஃபேமிலியே வில் பி பிளெஸ்டு, ஃபேமிலிக்கே வந்து அவ்வளோ ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பரமேஸ்வரரே வருவார் உங்கள் ஆற்றுக்கு, வந்து உங்களோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த பரமேஸ்வரரே வருவார் சாப்பாடு கேட்டு, அதனால் இதை எப்பவுமே விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். சுற்றி இருந்த மற்ற பக்தர்கள் சீடர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இந்த கதையை பார்க்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது மகா பெரியவா வந்து எல்லாருக்கும் ஒரு இன்னொரு கதையை சொல்கிறார். கோபாலன் உள்பட சுற்றி இருந்த பக்தர்கள் சீடர்களுக்கு இன்னொரு கதையை சொல்கிறார். இந்த அதிதி போஜனத்தால் பயனடைஞ்ச ஒரு கணவன் மனைவியோட கதையை சொல்கிறாரு. அதாவது அதிதி போஜனம் செஞ்சதால் மோட்சமடைந்த தம்பதிகள், அப்படிப்பட்ட ஒரு மோட்சமடைந்த தம்பதிகளை பற்றி பெரியவா இப்போ பகிர்ந்துக்கிறார் எல்லார்கிட்டேயும். ராமசேத்து அப்படிங்கிறவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். அவருடைய கதையெல்லாம்
பார்த்த ஒருத்தர் ராமசேத்துன்னு திருவண்ணாமலையிலேருந்து வந்த ஒருத்தர் பெரியவாவை பார்த்து அதித்தி போஜனம் பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லுங்க மகா பெரியவா, நாங்கள் இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம், இந்த நல்ல காரியத்தை நாங்கள் எல்லாரும் செய்யறதுக்கு அது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே மகா பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு அவரை பார்த்து ஒரு புன்னகை புரிஞ்சிட்டு சொல்கிறாரு, சில வருஷங்களுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வாழ்ந்த ஒரு செட்டியார் குமரேசன் அப்படிங்கிற ஒரு செட்டியார், அவர் வந்து காய்கறி மளிகை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அவருடைய தர்ம பத்தினி சிவகாமி ஆச்சிங்கிறவங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து பேங்க் ஆஃப் கும்பகோணம், அதாவது கும்பகோணம் அந்த ஆத்தங்கரை மகாமகக்குளம் ஆத்தங்கரையில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க காரைக்குடியிலேருந்து வந்து இங்கே வாழ்கிறாங்க. ஒரு என்ன ஒரு துக்கமான விஷயம் அவங்களுக்குன்னா, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் அவங்க ஊர்லேருந்து ஒரு பையனையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த கிராசரி ஷாப் அந்த மளிகை கடையும் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குமரேசன் செட்டியாருக்கு ஒரு 55 வயசு இருக்கும், அந்த அம்மையாருக்கு ஒரு 50 இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சிவபக்தி உடையவங்க, ஆர்டன்ட் சிவா டெவோட்டீஸ். சிவசிவா சொல்லாத நாளே கிடையாது, எது எடுத்தாலும் அவங்க உதடு சிவசிவான்னு உச்சரிச்சுட்டு தான் வேலையை செய்யும். ஒரு பெரிய மாட்டு வண்டியும் இருந்தது, ஒரு மாடு கட்டுற வண்டியும் இருந்தது, அவரும் செட்டியாரே அதை ஓட்டுவார். அந்த மாட்டு வண்டியில் இருவரும் தினமும் காவேரி ஆத்தங்கரைக்கு போய் நல்லா நீராடிட்டு மடத்துக்கு வந்து பெரியவாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் போயிட்டு சிவ பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க காரியங்களை தினம் செய்வாங்க. இப்படிப்பட்ட இந்த தம்பதியினர் வந்து பல ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதித்தி போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வர ஒவ்வொரு அதித்தியும் சிவனாகவே நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு கேட்டு அதை சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவு ப்ளஸ் அவங்கள திண்ணையில் வரவேற்று உட்கார வச்சு அவங்க காலை அலம்பி விட்டு துணியால் தொடச்சி சந்தனம் குங்குமம் இட்டு அவங்கள வரவேற்று உட்கார வச்சு பிறகு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை கேட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ அப்போ சமைச்சு அதித்தி போஜனம் அதாவது அவங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அவ்வளோ ஆசையோடு சிவநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே செய்வாங்களாம். அவருமே அந்த செட்டியாருமே அவ்வளோ ஆசையோடு அவங்க தோட்டத்தில் இருக்க காய்கறிகளை சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே பறிச்சிட்டு வந்து கொடுப்பாராம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு, எந்த அதித்தியுமே வரலை அவங்க வீட்டுக்கு. தினம் யாராவது வருவாங்க சமைச்சு தருவாங்க, யாருமே வராத நேரத்துக்கு அந்த செட்டியார் போய் குளத்தாண்ட பார்க்கும்போது ஒரு சிவபக்தர் மாதிரி ஒருத்தர் விபூதி நிறைய நெத்தி நிறைய இட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம். அவர்கிட்ட போய் இது மாதிரி நாங்கள் அதித்தி போஜனம் பண்ணுறோம், நீங்கள் வரணும், எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க வந்து எங்கள் கிட்ட உணவு சாப்பிடணும்னு கேட்டுக்கிறாரு. அவரும் ஆமாம் நான் சிவா டிசைப்பிள் தான்ன்றத தெரிவிக்கிற மாதிரி தேவாரம் பாடிக்கிட்டே இவங்க வீட்டுக்கு வராரு. இவங்கெல்லாம் அவரோட பாதத்தை அலம்பி, செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் பாதத்தை அலம்பி நான் சொன்ன மாதிரி துணியால் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மெத்தை விரித்து அதில் உட்கார வைக்கிறாங்க. இருவரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க சிவபக்தர்கிட்ட, சிவா டிசைப்பிள்கிட்ட. என்ன காய்கறி பிடிக்கும்னு கேட்குறாங்க அடுத்து சமைக்கிறதுக்கு. அப்போ அந்த சிவபக்தர் வந்து எங்கேருந்து பறிக்க போகிறீங்கன்னு போய் அவங்க தோட்டத்தை பார்க்குறாங்க. அங்கே நிறைய பசலைக்கீரை, ஸ்பினாச் பசலைக்கீரை நிறைய இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து நீங்கள் ரொம்ப ஒன்றும் மெனக்கிட வேணாம், இந்த கீரையிலேயே கூட்டும் அந்த தண்டில் சாம்பாரும் வைங்க அது போதும் எனக்குன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே செட்டியார் ஒரு மூங்கில் தட்டோட போகிறாரு பறிக்கிறதுக்கு. மழை பெய்யுது, பட் இவர் பறிக்க போன நேரத்தில் மழை கொஞ்சம் நின்றுடுது. அப்போ இந்த சிவபக்தரும் நானும் போய் பறிக்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவரும் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த சிவகாமி அம்மையார் அதாவது அந்த செட்டியாருடைய மனைவி வந்து அங்கே நின்று இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தோட்டத்தில். செட்டியார் வந்து ஒவ்வொரு இலையை பறிக்கும்போதும் சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே பறிக்கிறாரு. இவர் வந்து ஒன்றும் உச்சரிக்கலை, பட் கீரையை பறிச்சுன்னு வந்துடுறாரு சிவபக்தர். பறிச்சுன்னு வந்து சமைக்கும்போது இந்த அம்மா வந்து தனித்தனி பாத்திரத்தில் கீரையை சமைக்கிறாங்க. அதாவது அவங்க கணவர் கொண்டு வந்ததை தனி பாத்திரத்துலேயும் சிவபக்தர் கொண்டு வந்த இலைகளை தனி பாத்திரத்துலேயும் சமைச்சு
சிவபக்தர் கொண்டு வந்ததை மட்டும் சிவனுக்கு படைச்சிட்டு பிறகு அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதத்தை எடுத்து இவருக்கு உணவாக கொடுக்குறாங்க. சிவபக்தருக்கு ஒன்றும் புரியலை, ஏன் இந்த அம்மா இப்படி தனித்தனியாக சமைச்சாங்க, ஒரே கீரை தானே, சரி ஒருவேளை நான் சிவபக்தருங்கிறதால நான் பறித்தது வந்து சிவனுக்கு ஆஃபர் பண்ணணும், சிவனுக்கு வச்சு வழிபடணும்னு நினச்சிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட்டு, அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா இப்படி தனித்தனியாக சமைச்சிங்க, அதுவும் அவர் பறித்த இலைகளை நீங்கள் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் நான் பறித்த இலைகளில் சமைச்ச உணவை மட்டும் சிவனுக்கு வச்சிங்களே நெய்வேத்தியத்துக்கு, ஏன் இப்படி, நான் ரொம்ப சிவபக்தங்கிறதால நான் பறித்தது அவர்கிட்ட சேரணுங்கிறதுக்கா அப்படின்னு கேட்டதும் அந்த அம்மா சொன்ன பதில் அவருக்கு ஆடி போச்சு. இல்லை ஐயா, என் கணவர் பறிக்கும்போது சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே பறித்தார், அங்கேயே அது சிவனுக்கு அர்ப்பணம் ஆயிடுத்து, சிவனுக்கு அவர் அங்கேயே அதை அர்ப்பணிச்சிட்டார், ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லாமல் பறிச்சிங்க, அதனால் அந்த கீரையை வந்து நான் வந்து நெய்வேத்திய பிரசாதமாக வச்சேன் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு ரொம்ப சங்கடமாகிடுது. நம்ம தான் ஏதோ பெருசாக பக்தி செய்கிறோம் சிவபக்தின்னு நினச்சோம், கிடையவே கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்ல சிவபக்தாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு உணவு உண்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நிறையா ஆசி வழங்கிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் பல வருஷங்களாக இதே சேவையை தொடர்ந்து செய்கிறாங்க. 60 வருஷம் ஆச்சு, சஷ்டி ஆப்த பூர்த்தி ஆச்சு, மகா சிவராத்திரி போது ரெண்டு பேரும் இதே மாதிரி உணவு படைச்சிட்டு யாருக்கோ கும்பேஸ்வரர் டெம்பிள்லாம் போயிட்டு திரும்ப வந்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டு ஒன்றும் முடியலைங்கிற மாதிரி அந்த அம்மா உட்காடுறாங்க. அது நல்ல ஒரு மகா சிவராத்திரி. கொஞ்ச நேரத்தில் நெஞ்சு வலி வந்து இறந்துடுறாங்க. அவங்கள போய் பார்த்த செட்டியாரும் அதே ஒரு ஷாக்கில் அவரும் அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு இறந்துடுறாரு. ரெண்டு பேரும் அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு இறக்கலை, மோட்சம் அடைகிறாங்க, சிவனடி போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க பண்ண அதித்தி போஜனம் அவங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருக்கு. ஸோ பெரியவா சொல்கிறாரு, இந்த தம்பதியினரை நான் மறக்கவே மாட்டேன், ஒவ்வொரு மகாசிவராத்திரி போதும் அவங்க வந்து அதித்தி போஜனம் பண்ணது, ஏழைங்கள்லேருந்து எல்லாருக்கும் அவங்கள எல்லாரையுமே சிவபக்தராகவும் சிவனாகவும் நினச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுத்தது எல்லாமே என் கண் முன்னாடி வரும், ஒவ்வொரு மகாசிவராத்திரிக்கும் அவங்கள நினைப்பேன், அண்ட் அவங்க கண்டிப்பாக மோட்சம் அடைஞ்சு இறைவனடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. சுற்றி இருந்த எல்லாருக்கும் கண் கலங்கிடுச்சு. அதித்தி போஜனத்தோட அருமை இவ்வளோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவர் எழுந்து, இப்போ இந்த கதையை கேட்டிங்க, உங்களால் ஆன உணவை ஏழையாக இருக்கட்டும் பசியானவங்களாக இருக்கட்டும் யாருக்கு முடியுமோ தினப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள்லாம் பசியாக இருப்பீங்க, மணி 2 ஆயிடுத்து, எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இதுதான் இன்றைய பெரியவாவோட மகிமைகளில் நான் பகிர்ந்துக்கிட்ட கதை. ஸோ அதித்தி போஜனம் ரொம்ப முக்கியம். நிறைய உணவு சம்டைம்ஸ் நம்ம வீணடிக்கிறோம், அது ஒரு ரோட்டில் இருக்க நாய்க்கோ பூனைக்கோ பசுக்கோ யாருக்கோ கொடுக்கலாம், இல்லை நல்லாவே இருக்குது மனுஷாலே சாப்பிட்லான்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கோவில் வெளியில் இருக்கவங்களுக்கோ உணவு இல்லாமல் இருக்கிற ஏழைங்களுக்கோ யாருக்கோ கொண்டு போய் கொடுக்கலாம். பெரியவாவோட பிடியரிசி திட்டம், வேத பாடசாலையில் இருக்க பிராமண குழந்தைங்களுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிற நிறைய பேருக்கு இந்த அரிசி போய் சேர்றதுனால, இந்த பிடியரிசி திட்டம் மூலம் தினம் ஒரு பிடி அரிசி நம்ம எடுத்து வச்சு மாதம் ஒரு முறை அந்த பிடியரிசிக்காரங்க வரும்போது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா பருப்பு வெல்லம் அந்த அரிசியோடு அவங்க கொண்டு போய் அதை அங்கே சேர்த்துருவாங்க, அந்த குழந்தைங்கள்லாம் வயிறார சாப்பிடும் காஞ்சி மடத்தில். ஸோ அதுவும் ஒரு நல்ல திட்டம். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு பெரிய உண்டியல் இருக்குது பிடியரிசி திட்டம்னு, அதுலேயும் நம்ம போகிறச்ச அரிசி போடலாம், அதுவும் அன்னதானத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சேவை மனப்பான்மையுடைய பெரியவா ட்ரஸ்ட் அங்கங்கே இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அவங்க இந்த மாதிரி அரிசி கலெக்ட் பண்ணி மடத்துக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் இருக்கிற ஊரில் என்ன இருக்குதுன்னு கூகுள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதை வச்சு நீங்கள் இந்த அரிசியை கொடுக்கலாம். தினம் சமைச்ச உணவு தான் கொடுக்கணும்னு இல்லை, இது மாதிரி சேர்த்து வச்ச அரிசி பருப்பை கொடுத்தாலுமே அது யாருக்கோ ஒரு வேளை உணவுக்கு போய் சேருது. ஸோ பெரியவா சொன்னபடி அதித்தி தேவோபவ, நம்ம வீட்டுக்கு வர ஒவ்வொரு கெஸ்ட்டும் தெய்வத்துக்கு சமம், சிவனாவே நினச்சி தம்பதியினர் வணங்கி அவங்களுக்கு போஜனம் படைச்சாங்க, கடைசியில் அவங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு இறைவனடி
சேர்ந்தாங்க, மோக்ஷத்தை அடைஞ்சாங்க. ஸோ அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. ஸோ மோக்ஷம் அடையணும்னா தவம் இருக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னா இல்லைங்க. நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டு பலனை எதிர்பார்க்காம போய்கிட்டு இருந்தோம்னாலே மோக்ஷத்துக்கு கிட்ட போயிடுவோம். அண்டு பெரியவா மாதிரி மகான் பாதத்தில் சரணாகதி ஆகிடணும், நீ தான்ப்பா எனக்கு எல்லாமேன்னு அவர் பார்த்து நம்மளை வழி நடத்தி கை பிடிச்சி கொண்டு போய் விடுவார். ஸோ இந்த கதையை கேட்டு எல்லாரும் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் முடியுமோ அன்னதானம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.